கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பெட்ரோல் டீசல் வரி மூலம் 28 லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் மோடி அரசு பிக் பாக்கெட் அடித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் தென் சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய கே பாலகிருஷ்ணன் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார். உலக நாடுகளிலே கச்சா எண்ணெய் விலை சரிபாதியாக குறைகிறது, ஆனால் இந்தியாவிலே பெட்ரோல் டீசல் விலை 2 மடங்கு ஏறுகிறது. யார் காரணம்? நீங்கள் காரணம் என்பதை மறுக்க முடியுமா? இவ்வளவு வரியை போட்டு இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்ததை நீங்கள் மறுத்துவிட முடியுமா? மோடி ஆட்டிருக்கிற 10 ஆண்டுகளிலே மட்டும் பெட்ரோல் போட்ட வரி, டீசல் மேல போட்ட வரியின் மூலமாக மோடி அரசு சம்பாதித்த பணம் 28 லட்சம் கோடி ரூபாய். 28 லட்சம் கோடி ரூபாய் இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் கையிலே இருக்கிற பணத்தை பிக் பாக்கெட் அடித்த ஆட்சிதானே மோடியினுடைய அரசு. திமுக சார்பாக பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேருவுக்கு ஆதரவாக திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் கே என் நேரு வாக்கு சேகரித்தார். சிறுபான்மை மக்களோட அண்ணன் தம்பிகளாக பழகி இருக்கிற நாங்கள் மத அரசியல் செய்து கொண்டு நம் மீது வழக்கெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வரவே பிஜேபி அளிக்கின்ற வகையில நமது உதயசூரியனுக்கு உங்களுடைய வாக்குகளை தந்து அருண் நேர வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். விழுப்புரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் பாக்யராஜை ஆதரித்து திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த முறை நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் வெற்றி பெறும் என்று மத்திய சென்னை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்தை திணிப்பதாக விமர்சித்துள்ளார். கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து திணிப்பு பண்ணுவாங்க. அதிலே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பாஜகவுக்கு 15%, அதிமுகவுக்கு 17%, ஆனால் மற்றவைன்னு போட்டு 19% போடுவாங்க. யார் அந்த மற்றவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த மற்றவைங்கிறது வந்துட்டு நாங்கள் ஆட்டத்திலே இல்லாதது போல அவங்க காமிப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.